ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லகட்டி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரைமுடிக்கு குட் பை சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம். மிக விரைவாக நம்மளோட நரைமுடி வந்துட்டு கருப்பாக மாறுங்க, அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அதனால தான் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 செம்பருத்தி பூ தாங்க நான் எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலையும் எடுத்திருக்கேன். ஸோ செம்பருத்தி இலை, அதாவது ஒத்த செம்பருத்தி இலை, அடுக்கு செம்பருத்தி எடுக்கக்கூடாது, ஒத்த செம்பருத்தி இலை வந்துட்டு இலையும் பூ ரெண்டுமே எடுத்திருக்கோம். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக விரைவாக வந்துட்டு கருப்பாக்குங்க நம்மளோட முடியை. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பூக்கள் எடுத்திருக்கேன். இலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போயே பறித்தது, ஆனால் பூ மட்டும் நேற்றே பறித்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ஆட் பண்ணலாம் பூவை, இல்லை வந்து ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் பறித்து வச்சுட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். செம்பருத்தி பூவில் இருக்கிற அந்த மகரந்தத்தையும் கீழே இருக்கிற காம்பையும் நம்ம கிள்ளி போட்டுடலாம், அது நமக்கு தேவைப்படாது. ஸோ இதில் இதழ்கள் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனா நாட்டு மருந்து கடையிலையும் பார்த்திங்கன்னா பொடியாகவே விற்குது, ஒத்த செம்பருத்தி இலையும் விற்குது, ஒத்த செம்பருத்தி பூவும் தனியாக கிடைக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சத்துக்கள்லாம் வந்து நிறையா இருக்குதுங்க. முதல்ல வந்து நம்மளோட நரைமுடியை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இதில் எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமிலங்கள், குளுக்கோசைடுகள், ரிபோபி லேவின், கரோட்டின், அப்புறம் பார்த்திங்கன்னா பல வேதிப்பொருட்கள் வந்து இதில் இருக்குது. முன்னே வந்து சித்தர்கள்லாம் வந்து செம்பருத்தி வந்து தங்க பஷ்பத்திற்கு ஈடாக தான் வந்து சொல்லுவாங்களாமா, அதுதாங்க இதுக்கு பேர் வந்து தங்க புஷ்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி ஓகேங்க, இதை வந்து நம்ம ஒரு 10-15 செம்பருத்தி பூவை வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இலையையும் இதோடையே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அரைச்சோன்னே ஒரு சூப்பரான ஒரு கலர் வரும் பாருங்கள். அந்த கலர் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு உண்மையாலுமே சீக்கிரமாக வந்து நம்மளோட நரைமுடி வந்து கருப்பாக குங்க. இயற்கையாகவே செம்பருத்தி இலையிலையும் செம்பருத்தி பூலையும் பார்த்திங்கன்னா டைஃபார்ம் அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு அந்த ஒரு கருப்பான தன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். அரைக்கிறப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தங்க மெரூன் வித் பிளாக் கிடைக்குங்க. இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அரைக்கிறப்போ இந்த கலர் தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு இதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். இது வடிகட்டுறது கொஞ்சம் வந்து கஷ்டம்தான், ஏன்னா வந்து டீ வடிகட்டியில் கண்டிப்பாக வந்து ஃபில்டர் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து இந்த தேங்காய் பூலாம் நீங்கள் வந்து அரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டுவீங்களா, கொஞ்சம் பெரிய வடிகட்டி அந்த மாதிரி வடிகட்டி கொஞ்சம் எடுத்து வடிகட்டிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து வடிகட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வடிகட்டாமல் கொஞ்சம் பெரிய வடிகட்டி எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா சூப்பராக ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறனால நான் இந்த வடிகட்டியை எடுத்து நான் வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஸோ நீங்கள் பெரிய வடிகட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வள வளன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவுமே நல்லதுங்க நம்மளோட ஹேருக்கு. ஸோ இதில் வந்து கெரட்டின் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மெலனின் உற்பத்தியை வந்து கண்டிப்பாக வந்து இது உற்பத்தி பண்ணும். நம்மளோட ஹேரில் வந்துட்டு மெலனின் சத்துன்னு ஒன்று இருக்கணும். ஸோ அது இல்லைன்னா நம்மளுக்கு வெள்ளை முடி வந்து தானாகவே வந்துடும். எந்த அளவுக்கு வந்துட்டு வெள்ளை முடி நமக்கு மெதுவாக வருதோ அதே மாதிரி தான் வந்து நேச்சுரல் பொருள் எதுவுமே வந்துட்டு நமக்கு மெதுவாக தாங்க வந்து ரிசல்ட் கிடைக்கும். கெமிக்கல் ஹேடை மட்டும்தான் சீக்கிரமாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகுமே தவிர ஆனால் ரிசல்ட் பக்காவாக வருங்க. இப்போது இது வந்து ரொம்ப கொலக்கொலன்னு இருக்கிறனால நான் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆம்லா பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹென்னா பவுடருமே ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிறேன். கையிலேயே விட்டு நான் கலந்துக்கிறேன், ஏன்னா ஸ்பூனில் வச்சு கலக்க முடியாது. ஸோ ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கிறனால ஓகே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது ஹென்னா பவுடரோ இல்லை வந்து பிரிங்கராஜ் ஆட் பண்ணியோ இல்லை வந்து ஆம்லா பவுடரோ போட்டு நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போயும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த வளவளந்தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து இது நம்ம அரைச்சிட்டோம்னாவே ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வகுடெடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே தலையை வந்து சிக்கு எடுத்து நீட்டாக
வச்சுக்கணுங்க. ஏன்னா வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ அங்கங்கே வந்து சிக்கு இருந்துச்சுன்னா சரியாக வந்து வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க உங்கள் ஸ்கேல்ப்பை. நீங்கள் தலை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த பேக் வந்து நீங்கள் வர்றப்போ சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுவேன். எப்போவுமே தலை சீவிட்டு தான் பேக்கே நான் வந்துட்டு அப்ளை பண்ணுவேங்க. இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு தடவையாவது அப்ளை பண்ணிடணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு தடவையாவது அப்ளை பண்ணிடுங்க வேலைக்கெலாம் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதாவது செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி, அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க சைனஸ் ப்ராப்ளம் அதே மாதிரி ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டு குளிச்சுக்கோங்க. நீங்கள் குளிக்கிறப்ப ஹெர்பல் ஷாம்புவோ இல்லை நார்மல் சிகக்காயோ அது மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க. கெமிக்கல் ஷாம்பு ஆட் பண்ணாதீங்க, அது யூஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் தலையில் ஊற வச்சுட்டு அப்புறம் போய் ஹெர்பல் ஷாம்புவோ இல்லை சிகக்காயோ போட்டு குளிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குளிர்ச்சி உங்களுக்கு உடல் சூட்டை வந்து தணிச்சு உங்களோட முடி வளர்ச்சியை தூண்டும், முடி கொட்டுற பிரச்சனை வந்து நீங்குங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கொண்டை போட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம். ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கண்டினியூவாக பண்ணுங்கள், நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட நரைமுடி கண்டிப்பாக வந்துட்டு கருமை ஆகும். இது வந்து நான் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன், இது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. நீங்கள் சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா சத்தான பொருட்கள் எடுத்துக்கணும், பாதாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் அயன் சத்துள்ள பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்துட்டு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இது வந்து இளநரை உள்ளவங்களும் அதாவது 40 வயசுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் கிடைக்கும். முதுநரையாக இருந்தீங்க அப்படின்னா 40 வயசுக்கு மேலே அவங்களாம் வந்துட்டு இதை அப்ளை பண்ணுறப்போ வரக்கூடிய முடி வந்துட்டு நல்லா கருப்பாக வருங்க. சப்போஸ் உங்களுக்கு வெள்ளை முடி தலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதுவும் மாறும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் எதுவுமே செய்ய எனக்கு டைம் இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இளநரையாக இருந்தாலும் சரி முதுநரையாக இருந்தாலும் சரி முடி கொட்டுற பிரச்சனை பொடுகு தொல்லை அதே மாதிரி ஸ்ப்ளிட் அதிகமாக இருக்கிறவங்க நரைமுடி வந்துட்டு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு நம்ம ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது சில்கியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட வந்துட்டு 30 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு புக் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 1 லிட்டரில் இருந்து 100 ml வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஆர்டர் வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க, உடனே நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சிலக்குட்டி ஹோம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.